எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ 1960s நம்மளோட நிறுவனம் வந்து குப்பண்ணாவாக இருந்தது. குப்பண்ணா வந்து நம்ம அப்பா வந்து ஆரம்பித்து 1960s 1980 வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மெஸ்ஸாக வந்து செயல்பட்டு இருந்தது. 82 வந்து ஜூனியர் குப்பண்ணாவாக வந்து அது பரிவான அடைஞ்சு ஜூனியர் குப்பண்ணா 82 இன்றைக்கு வரைக்கும் படிப்படியாக வளர்ந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு லெவலில் நம்ம வந்து நல்ல உங்களோட ஆதரவோடு நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ திரும்ப நம்ம வந்து அப்பா அம்மா காலத்துக்கு நம்மளோட ஜெனரேஷனை வந்து கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நம்ம பாரம்பரிய உணவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அதை ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப துரிதமாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு நம்ம தாத்தா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் எப்படி உணவு இருந்ததோ அந்த உணவை வந்து மீண்டும் அறிமுகப்படுத்தி மேலும் மேலும் வந்து வளர்ந்து நம்ம தமிழகம் எங்கும் எல்லா தாலுக்காவிலையும் நம்ம ஜூனியர் மெஸ்ஸை உருவாக்கணும், அதுக்கு உங்களோட ஆதரவு என்றென்றும் தேவைன்னு கேட்டுக்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வந்து இந்த மாதிரி ஆண்டர்பிரனர் உருவாக்கணும், நிறைய வந்து ஜாப் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நம்ம பிஸ்னஸும் உள்ளடங்கி இருக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது. நான் ஜூனியருக்கு பண்ணாவே கடந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன மாதிரியான மாறுதல் கொண்டு வந்து ஒரு 50 அவுட்லெட்டை அவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சந்தோஷம் இந்த ஜூனியர் மிஸ்ஸுகளும் டெஃபினட்டாக நீடிக்கும். எப்போவுமே வந்து ஃபேஷன் அண்ட் ஃபுட் டேஸ்ட் மக்களோடது மாறிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக வந்து ஃபைன் டைனிங் கேஷுவல் டைனிங் மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி போயிருச்சு. பட் ஆனால் இப்போவும் வந்து நிறைய சிட்டியில் இருக்கிற மக்களும் சரி கிராமத்தில் இருக்கிற மக்களும் சரி ஒரு மிஸ்ஸுக்கு வந்து விரும்பி போய் சாப்பிடுவாங்க. அதனால் குமரவேல் சார் சொன்ன மாதிரி எளிமையாக இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த எளிமையாக திரும்பி ஒரு ஃபேஷனில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணது தான் இந்த ஜூனியர் மெஸ். இந்த ஜூனியர் மெஸ்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு 50 ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில். ஆனால் 50 பத்தாது. ஆக்சுவலாக எல்லா தொகுதிகள் எடுத்திங்கன்னா ஒரு 234 தொகுதி இருக்குது. ஒரு ஒரு தொகுதியிலையும் கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட் வரலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு டயர் 2 டயர் 3 சிட்டி ஒரு ஒரு தாலுக்கு போய் சேரணும்னா நம்ம மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்ட் தேவையில்லை. ஒரு எளிமையான ரெஸ்டாரண்ட் அதே சுவையை கொடுக்குற மாதிரி ஒரு தேவை இருக்குது. ஸோ அதை ஒரு மனசில் வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு பைலட்டாக நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூரில் பண்ணியிருக்கோம். இதை வந்து அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா தாலுக்குலேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷனோட தான் பண்ணுறோம். இதில் வந்து என்னென்னா ஜூனியர் குப்பண்ணா ஆக்சுவலாக பிராண்டாகவே பார்த்தோம்னா ஜூனியர் குப்பண்ணா வந்து ஒரு எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட். ஒரு ஆட்டோலையும் வந்து சாப்பிடுவாங்க, பிஎம்டபிள்யூலையும் வந்து வந்து சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இது மெஸ்ஸு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மெனுவை ஷார்ட் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் இல்லாத மாதிரி ஃப்ரில்ஸ் எல்லாம் நீங்கள் இண்டிகோவில் சொல்லுவாங்க நோ ஃப்ரில்ஸ் ஏர்லைன் அது மாதிரி இது நோ ஃப்ரில்ஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ ரெஸ்டாரண்ட்னு சொல்லக்கூடாது மெஸ். ஸோ இதை வந்து எல்லோரும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வருவாங்க. ரொம்ப பர்சனலைஸ் சர்வீஸாக இருக்கும். என்வாயர்மெண்ட் பார்க்குறீங்க ரொம்ப ஒரு இயல்பான ஒரு என்வாயர்மெண்ட். ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஒரு முயற்சி ஜூனியர் குப்பண்ணா ஃபேமிலியிலிருந்து. அதே சமயத்தில் ஜூனியர் குப்பண்ணா ரெஸ்டாரண்ட்டையும் ஜூனியர் மெஸ்ஸையும் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜூனியர் குப்பண்ணா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், அதுவும் க்ரோ ஆகும். ஆனால் பெரிய இப்போ நுங்கம்பாக்கம் மாதிரி இடம் டிநகர் மாதிரி இடம்னா பெரிய ரெஸ்டாரண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை அங்கே பண்ணுவோம். சின்ன சின்ன ஊர்கள் அவுட்சைட் சிட்டி அந்த மாதிரி வந்து மெஸ் கான்செப்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ரெண்டும் வந்து சேர்ந்து வளரும். இப்போ நம்ம ஆதித்யா பிர்லா குரூப்பே இருக்குது, அவங்க வந்து வேன்யூசன் வச்சுருக்காங்க, பீட்டர் இங்கிலாந்து வச்சுருக்காங்க இல்லையா. யார் யார் வேன்யூசன் வாங்க முடியுமோ வேன்யூசன் வாங்குறாங்க. பீட்டர் இங்கிலாந்து வாங்குறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து மார்க்கெட் பிரியுது, தேவைகளும் பிரியுது, ரெண்டும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். சார் இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நம்ம வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் வந்து யார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் இது பண்ணுவாங்க எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள்
ஒரு 30 லட்சத்துலேருந்து 1 கோடி 2 கோடி வரைக்கும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மெஸ் என்ன ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரான்ச்சைசிஸ் மாடல் போயிட்டு அக்ராஸ் தமிழ்நாடு எடுத்துகிட்டு வந்து நிறைய ஃபுட் ஆண்டர்பிரினர்ஸை டெவலப் பண்ணோம் அப்படின்ற ஒரு மாடல் தான். ஸோ டெஃபினட்டாக ஃப்ரான்ச்சைசி பண்ணுறோம். ஆனால் ஃப்ரான்ச்சைசி பண்ணுறதும் வந்து கம்பெனி வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணி ஆப்ரேட் பண்ணோம்னா அதை நாங்கள் ஹேண்டோல் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஸோ ரேட் வைஸ் அதர் மெஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், காம்படிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ரேட்டுன்னு யாரும் இங்கே வேல்யூ தான் பார்க்குறாங்க. இப்போ இந்தியன் கன்சியூமரே எடுத்துக்கிட்டாங்களோ வேல்யூ தான் பார்க்குறாங்க. நமக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா 100 ரூபாய்க்கு சந்தோஷமாக இருக்குமா, 500 ரூபாய்க்கு வாங்குறப்போ 500 ரூபாய்க்கு அந்த வேல்யூ இருக்குதா அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேல்யூ கிடைக்கும், மறுபடியும் மறுபடியும் வந்து சாப்பிடணுன்ற ஒரு உணர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால யாரும் பயப்பட மாட்டாங்க, வந்தால் இங்கே வந்து பெரிய ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் இயல்பாக வந்து சாப்பிட்டுருக்கோம். இங்கே வந்து நமக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை இட்லி பரோட்டாலாம் வந்து நமக்கு 25 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மற்ற பிரியாணி மீல்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் சிக்கன் நான்வெஜ் டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. என்னாச்சுன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம நிறைய மெனுவே வந்து ஒரு 300 மெனு கொண்டு போயிட்டோம். அண்ணா சொன்ன மாதிரி அப்படியே டெவலப் பண்ணி பண்ணி ரெஸ்டாரண்ட் வரும்போது ஃபேமிலி வருவாங்க, ஃப்ரைட் ரைஸ் கேட்பாங்க, சில்லி சிக்கன் கேட்பாங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கும் சில்லி சிக்கனுக்கும் கொங்கு நாட்டுக்கு என்ன சம்மந்தம், சம்மந்தம் இல்லை. ஆனால் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ 2000 இதில் வந்து பியூராக வந்து ஒரு தமிழ் சாப்பாடு கொங்கு சாப்பாடை அந்த ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு 20 மெனு ஐட்டம் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது. வந்தால் டக்குன்னு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் சர்வீஸ் ஆகும், சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிறது மயிலாப்பூர் பிஸியான ஏரியா. இங்கே வந்து அப்படியே ஒர்க்குக்கு போகிறவங்க வந்து 15 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இல்லை டின்னர் சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன பிஸ்னஸில் இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ் பிஸ்னஸில் இருக்குமா இல்லை கொங்கு பிஸ்னஸில் இருக்குமானா, ஜூனியர் குப்பண்ணா வந்து ஃபுட் பிஸ்னஸில் இருக்கும். ஸோ அதனால எதையும் வந்து நோ சொல்ல மாட்டோம். இப்போதைக்கு வந்து நான்வெஜில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான்வெஜில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களோட தேவைகளே பூர்த்தி பண்ணால் இன்னும் முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து வச்சு ஒரு கனவுகள் இருக்குது, அது ரஜினிகாந்த் மாதிரி சார் மாதிரி நானும் சொல்லணும், அது கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு.